கோவையைச் சேர்ந்தவர் தியாகு, வயது 22, கல்லூரி மாணவர். ஆன்லைன் டேட்டிங் செயலி மூலம் 700,000 இழந்ததாக போலீஸில் புகார் கொடுத்தார். தியாகு பணம் அனுப்பிய வங்கி கணக்கு மொபைல் எண்களை போலீசார் கண்காணித்தனர். மொபைல் சிக்னல்கள் மும்பையில் இருப்பதாக காட்டியது. தனிப்படை போலீசார் மும்பை சென்று கண்காணிப்பை தீவிரப்படுத்தினர். மும்பையில் ஒரு அடுக்குமாடி வீட்டில் இருந்த 7 பேரை கைது செய்தனர். கைதானவர்கள் எல்லோரும் தமிழர்கள், கோவை, விழுப்புரம், மும்பையைச் சேர்ந்தவர்கள். இந்த மோசடி கும்பல் ஆன்லைன் செயலிகளில் கால் பாய்ஸ் தேவை என விளம்பரம் செய்கின்றனர். இளைஞர்களிடம் ஆதார் கார்டு, போட்டோ, மொபைல் எண்ணை வாங்கி பண மோசடி செய்துள்ளனர். ஏமாற்றி லட்சக்கணக்கில் வந்த பணத்தை வைத்து உல்லாசமாக வாழ்ந்து வந்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடம் இருந்து 36 சிம் கார்டுகள், 34 மொபைல் போன்கள், 15 வங்கி கணக்கு புத்தகங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது.